இயேசு கிறிஸ்துவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர் பல துறவர சபைகள் பள்ளிக்கூடங்கள் மட்டுமே நடத்துகின்றன. அவர்கள் ஆர்வமாக திருத்தூது பணிகளில் ஈடுபடுவது போன்று தெரியவில்லை. அவர்கள் திருத்தூது பணிகள் ஆற்ற வேண்டிய தேவை இல்லையா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, துறவர சபையினர் திருத்தூது பணிக்கென தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று லத்தீன் வழிபாட்டு கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பு ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது. துறவர சபையினர் எப்படி திருத்தூது பணி ஆற்ற வேண்டும் என்று திரு அவை சட்ட தொகுப்பு கூறுவதை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, திருத்தூது பணிகளுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட சபைகளில் திருத்தூது பணி செயல் அச்சபைகளின் இயல்பிலேயே அவற்றுக்கு உரித்தானதாகும். எனவே உறுப்பினர்களது வாழ்வு முழுவதும் மறை தூது பணி மனநிலையில் ஊறியிருக்க வேண்டும். உண்மையிலேயே மறை தூது பணி செயல் முழுவதையும் துறவர மனநிலையால் உயிரூட்ட வேண்டும் என்று சட்ட எண் 675 முதலாவது பிரிவு கூறுகிறது. இரண்டு, திருத்தூது பணி செயல் எப்பொழுதும் இறைவனோடு கொண்டுள்ள நெருங்கிய ஒன்றிப்பிலிருந்து உருவெடுக்க வேண்டும். அது இந்த ஒன்றிப்பை உறுதிப்படுத்தவும் பேணி வளர்க்கவும் வேண்டும் என்று சட்ட எண் 675 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. மூன்று, திரு அவையின் பெயராலும் அதன் ஆணையாலும் ஆற்ற வேண்டிய மறை தூது பணி செயலை திரு அவையுடன் கொண்டுள்ள ஒன்றிப்பில் நிறைவேற்ற வேண்டும் என்று சட்ட எண் 675 மூன்றாவது பிரிவு கூறுகிறது. நான்கு, பொது நிலையினர் சபைகள் ஆண்களுக்கு உரியது எனினும் பெண்களுக்கு உரியது எனினும் அருள் வாழ்வு மற்றும் உடல் சார்ந்த இரக்க செயல்கள் வாயிலாக திரு அவையின் மேய்ப்பு பணியில் பங்கேற்று மக்களுக்கு பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றுகின்றனர். எனவே அவர்கள் தங்கள் அழைத்தலின் அருளில் உண்மையுடன் நிலைத்திருக்க வேண்டும் என்று சட்ட எண் 676 கூறுகிறது. ஐந்து, தலைவர்களும் உறுப்பினர்களும் தங்கள் சபைக்கே உரித்தான பணியையும் செயல்களையும் உண்மையுடன் பாதுகாக்க வேண்டும். ஆயினும் காலங்கள் மற்றும் இடங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மற்றும் பொருத்தமான வழிமுறைகளையும் பயன்படுத்தி அவர்கள் அவற்றை விவேகமுடன் தழுவி அமைக்க வேண்டும் என்று சட்ட எண் 677 முதலாவது பிரிவு கூறுகிறது. ஆறு, மேலும் சபைகள் தங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கிறித்தவ விசுவாசிகளின் சங்கங்களை கொண்டிருப்பின் தங்கள் குடும்பத்தின் உண்மையான மனநிலையில் அவை ஊறியிருக்கும் வண்ணம் சிறப்பு கவனத்துடன் அவற்றுக்கு உதவி புரிய வேண்டும் என்று சட்ட எண் 677 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. இப்படி பல வழிகளில் திருத்தூது பணிகளை துறவர சபையினரும் ஆற்ற வேண்டும் என்று திரு அவை சட்ட தொகுப்பு தெளிவாக கூறுகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.